மோடி பிரதமராக பதவியேற்கும் தேதி தள்ளி போகலாம் என தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இலாக்கா பங்கீடு சனிக்கிழமைக்குள் முடிவடைந்தால் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கலாம் என கூறப்படுகிறது. டெல்லியில் நாளை காலை 11 மணிக்கு கூடுகிறது பாஜக நாடாளுமன்ற குழு. பாஜக எம்பிக்கள் குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்படுகிறார். மத்திய அமைச்சரவையில் சபாநாயகர், 2 கேபினெட், 3 இணையமைச்சர் பதவிகளை பெற சந்திரபாபு நாயுடு விருப்பம். நிதி, ஊரக, வளர்ச்சித்துறை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட இலாக்குகளை கேட்டுப்பெற மீண்டும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். கேபினட்டில் எத்தனை இடங்களை கேட்பது, எந்தெந்த இலாக்காக்களை கேட்பது? ஐக்கிய ஜனதா தள மூத்த நிர்வாகிகளுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆலோசனை. புதிதாக அமையும் மத்திய அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சர் பதவி கோருகிறது லோக் ஜனசக்தி கட்சி. சிராக் பாஸ்வானுக்கு அமைச்சர் பதவி கோரி பாஜக தலைமையுடன் பேச்சுவார்த்தை. நிதி, பாதுகாப்பு, உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்க பாஜக விரும்பவில்லை என தகவல். ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையையும் பாஜகவை வைத்திருக்க முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 1 இலக்காவிற்கு 3 முக்கிய கட்சிகள் போட்டா போட்டி. வேளாண் துறையை கேட்டு ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், மதசார்பற்ற ஜனதா தளம் பேச்சுவார்த்தை. பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடன் மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் ஒதுக்குவது தொடர்பாக ஆலோசிக்கிறார். பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வாக வாய்ப்பு. ஜேபி நட்டா பதவிக்காலம் இம்மாதத்துடன் முடிவடையுள்ள நிலையில் தகவல். அக்னிவீர் திட்டம் குறித்து பாஜக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஐக்கிய ஜனதா தளத்தின் கோரிக்கையால் பாஜகவுக்கு புதிய சிக்கல். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷுடன் திருணாமூல் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி சந்திப்பு. டெல்லியில் நேரில் சந்தித்து ஆலோசனை. தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அஜித் பவார் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் காரணம் குறித்து ஆய்வு. பாஜகவை தோற்கடித்ததற்காக அயோத்தி மக்களுக்கு நன்றி. கோவில் கட்டுவதற்கான நிலத்திற்காக உரிய இழப்பீடு கூட கொடுக்காமல் ஏமாற்றியதற்கான ஏழைகளின் பதிலடி என்றும் அகிலேஷ் விமர்சனம். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு பதவியேற்பது 12ஆம் தேதிக்கு தள்ளி போக வாய்ப்பு. பிரதமராக மோடி பதவியேற்று முடிந்த பின்னர் நிகழ்ச்சியை நடத்த முடிவு. ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தி குச்சியை ஒடிப்பது கடினம். மனமாச்சரியங்களை மறந்து அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய ஓபிஎஸ் அழைப்பு. ஒன்றிணைந்து செயல்பட ஓபிஎஸ் விடுத்த அழைப்பை நிராகரித்தது அதிமுக. அண்ணாமலையுடன் கூட்டணி வைத்தவர் தங்கள் தொண்டர்களை அழைக்க எந்தவித உரிமையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கண்டனம். விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் தோற்கவில்லை, சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரபரப்பு புகார். மறுவாக்கு எண்ணிக்கை கோரி தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாகவும் அறிவிப்பு. வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜயபிரபாகர், இதுதான் உண்மை.
ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேற்றே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம். விருதுநகர் தொகுதியில் தனக்கு நெருக்கடி இருப்பதாக கூறி 2 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தியது ஏன்? மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்றாரு, எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால் இதை சமாளிக்க முடியல, என்னுடைய ஃபோனை நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலையே காரணம், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு, இப்ப திரும்ப அவர் வந்து அவரே தொடர்றாரு. வந்து தி மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் 525 கோடி ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றியதாக புகார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனர் தேவநாதனுக்கு சொந்தமான நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாடிக்கையாளர்கள் போராட்டம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு, சென்னையில் 54,400 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று கோவை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் வைகை ஆற்றின் கரையோர சாலையில் தேங்கிய மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். தொடர் மழையால் உதகை சாலைகளில் பெருக்கெடுத்த நீர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் அறுவடைக்க தயாராக இருந்தவை மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலை. புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு, ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாட்டில் உள்ள அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பிரத்யேகமாக ஹீட் ஸ்ட்ரோக் அறை ஏற்படுத்த வேண்டும். வெப்ப அலையை அடுத்து மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தலைநகர் டெல்லியில் நிலவும் கடுமையான தண்ணீர் பஞ்சம் எதிரொலி, உடனடியாக கூடுதல் தண்ணீர் திறந்துவிட ஹிமாச்சலுக்கும் தடையின்றி சென்று சேர்வதை உறுதி செய்ய ஹரியானாவுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. உலகக்கோப்பை T20 தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் வெற்றி, ஓமன் அணியை 39 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலகக்கோப்பை T20 தொடரின் லீக் ஆட்டத்தில் உகாண்டா வெற்றி, பப்புவா நியூகினியா அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.
வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். புத்தூர் சதுரகிரி மலைக்கோவிலில் குவிந்த பக்தர்கள் வைகாசி அமாவாசை ஒட்டி சுந்தர மகாலிங்க சாமியை வழிபட்டு வேண்டுதல்.